ஹாய் நண்பா, வணக்கம். நான் ஆஸ்க் ஆஸ்மி, இது உனக்கான நேரம். இன்றைக்கி நிலமையில் தமிழ்நாடு முழுவதும் வந்து பரவாயில்ல மழை பெஞ்சிட்டு வருது. நேற்றைய நிலவரப்படி பார்த்தா கூட சுமார் 310 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கான். இந்த மழை வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 16% இப்போ வரைக்கும் கூடுதல் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பல இடங்களில் மழையால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு நிவாரணம் வழங்குறதை பற்றி அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் அந்த பதிவு பார்க்க போகிறோம். மழை வெள்ள பாதிப்பால் வந்து ஒருத்தர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குறாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்திருந்தால் அதுக்கு 4800 ரூபாயும், குடிசை வீடு முழுவதுமாக சேதமடைந்திருந்தால் அதுக்கு 5000 ரூபாயும், குடிசை வீடு பகுதி சேதமடைந்திருந்தால் அதுக்கு 4100 ரூபாயும், கான்கிரீட் கட்டடம் இடிந்திருந்தால் அதுக்கு 95000 ரூபாயும், பகுதி மட்டும் சேதமடைந்துள்ள வீடுக்கு 5200, அதாவது காங்கிரீட் கட்டடம் பகுதி மட்டும் சேதடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு 5200 ரூபாயும் நிவாரணம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சமவெளியில் உள்ள வீடு ஒன்றுக்கு 95100 ரூபாய் நிவாரணம் கொடுக்குறாங்க. மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 1,900 ரூபாய் வந்து நிவாரணமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி கால்நடைகள் இறப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா பசு அல்லது எருமை மாடு இறந்துருந்தால் ஒரு மாடுக்கு 30000 கொடுக்குறாங்க. செம்மறியாடு, வெள்ளாடு, பன்றி இந்த மாதிரி ஏதாவது இறந்ததுன்னா ஒரு இனத்துக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. எருது காளை மாடுக்கு ஒரு மாடு ஒன்றுக்கு 25000 கொடுக்குறாங்க. கன்றுக்குட்டி இறந்துருந்தால் அதுக்கு 16000, கோழி ஒன்று இறந்துருந்தால் அதுக்கு 100 ரூபாயும் நிவாரணம் கொடுக்குறதா வந்து அரசு அறிவிச்சிருக்குது. அதே மாதிரி கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்தும் எந்தெந்த காரணங்களுக்காக வந்து நாங்கள் வந்து நிவாரணம் கொடுப்போம், கால்நடைகள் இறந்துருந்தால் நிவாரணம் கொடுப்போம், எந்த மாதிரியான காரணங்களுக்கு நிவாரணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிக்கை சுற்றறிக்கையிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த மாதிரி சூழ்நிலையில் கால்நடைகள் இறந்தால் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருந்தால் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நீர்நிலைகளில் மூழ்கிருச்சு, வெள்ளத்தில் மூழ்கிருச்சுன்னா உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி கொட்டையச்சோரோ இல்லை வீட்டுச்சோரோ வந்து கால்நடை மேலே விழுந்து இறப்பு ஏற்பட்டால் அதுக்கு நிவாரணம் கிடைக்கும். இடிமின்னல் தாக்கி இறந்தாலும் அதுக்கு நிவாரணம் கிடைக்கும். மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்து இறந்திருந்தாலும் அதுக்கும் நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன காரணங்களுக்காக நிவாரணம் கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. கால்நடைகள் வந்து உடல்நலம் இல்லாமல் இறந்திருந்தால் அதுக்கு நிவாரணம் கிடைக்காது. வேறு திட்டத்தில் வந்து காப்பீடு செஞ்சுருக்கு அப்படின்னா அந்த கால்நடைகளுக்கும் நிவாரணம் கிடைக்காது. ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற கால்நடைகள், முறையான பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் கால்நடைகளுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிவாரணம் நீங்கள் வாங்குறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன 5 காரணங்களில் உங்கள் கால்நடை இறந்துருச்சு, தண்ணியில் மூழ்கியோ இல்லை மிடல் இடிமின்னல் தாக்கியோ இல்லை மின்சார கம்பியாக இருந்தோ இல்லை சோரடிஞ்சில் இருந்தோ இறந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் உங்கள் விஓஓ அல்லது ஆர்ஐயோட நேரடி கள ஆய்வு மூலம் இறப்பு குறித்து உறுதியாக செய்யப்பட்ட சம்மந்தப்பட்ட கால்நடை இறப்பு பதிவேட்டில் பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு விஓஓவில் ஆர்ஐயோ வந்து சம்மந்தப்பட்ட கால்நடை மருத்துவருக்கு தகவல் தெரிவித்தால் மட்டுமே வந்து பிரேத பரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிவாரணம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கால்நடைகள் வந்து எப்படி இறந்துருக்குன்றதை கண்டிப்பாக அவங்க வந்து பிண பரிசோதனை செஞ்சு சொல்லணும். அப்போனா தான் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ அதனால் நிவாரணம் கிடைக்கிறதுக்கான சில காரணங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த காரணங்கள் படி உங்கள் கால்நடைகள் இறந்துருந்தால் உடனே வந்து உங்கள் விஓக்கோ இல்லை ஆர்ஐக்கோ தகவல் கொடுத்து அவங்க மூலமாக கால்நடை மருத்துவருக்கும் தகவல் கொடுத்து அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்கள். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்து உங்களுக்கான நிவாரணத்தை நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன எவ்வளோன்னு சொன்னோம் அந்த மாதிரி நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ வந்து உங்கள் வீடு இடிஞ்சிச்சு, அதை எப்படி நம்ம நிவாரணம் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடு இடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் லோக்கலில் இருக்கிற உங்கள் விஓ தலையாரி அல்லது உங்களோட ஊராட்சி செயலர் இவங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க. மெயினாக உங்கள் விஓ தலையாரிக்கு தகவல் கொடுத்துருங்க. தகவல் கொடுத்துட்டு அவங்க வீடு வந்து பார்த்த பின்னாடி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். பார்த்த பின்னாடி அவங்ககிட்ட ஒரு மனுவை எழுதி கொடுங்க. அனுப்புனர் உங்கள் அட்ரஸ் போட்டுக்கோங்க, பெருனர் வட்டாச்சியர்னு போட்டுட்டு இந்த மாதிரி மலையில் என்னோடய வீடு இடிஞ்சிருச்சு அப்படின்றத, நீங்கள் எந்த வகையான வீடு எப்படி இருந்துச்சுன்றத ஒரு மனுவை எழுதி கொடுத்துருங்க. மனுவோட உங்களோட வீட்டு வரி ரசீது, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருங்க. அவங்க பெட்டிஷனை வாங்கிட்டு அதுக்கு ரிப்போர்ட் எழுதி உங்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மழை நேரத்தில் இந்த தகவல் எல்லாருக்கும் பயன்படும். அரசு கொடுக்குற நிவாரணம் எல்லாருக்கும் தேவைப்படும். ஸோ அதனால் எல்லாருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.